முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப், நம்ம வந்து உருளிக்கெல்லாம் வந்து பூ வைப்போம் பார்த்தீங்களா, நம்ம வாசலில் அதுக்கப்புறம் சாமி ரூம்லலாம் வந்து உருளி வைப்போம். உருளிக்கு வந்து பூ போடுவோம். ஸோ அந்த பூ போடும்போது இன்னொரு சில இன்க்ரீடியன்ட் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா, நம்ம பூஜை ரூம் ஆகட்டும் இல்லை வாசலே ஆகட்டும் எங்கே வச்சாலுமே வந்து நல்ல வாசனையாக இருக்கும். என்னென்னா, கொஞ்சமாக வந்து ஜவ்வாது பவுடர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தசாங்கு பவுடர், இதையும் நீங்கள் நல்லா சேர்த்து விட்டுக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு ரோஸ் வாட்டரை வந்து கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பூ வந்து அழகாக அடுக்கி வச்சுருங்க. இந்த மாதிரி வந்து பூ அழகாக உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ, என்ன பூ இருக்கோ நீங்கள் அதை அழகாக ஆட் பண்ணிக்கோங்க. பன்னீர் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் பன்னீரையும் ஆட் பண்ணிக்கலாம், அதுவுமே வந்து நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது அத்தர் அந்த மாதிரி ஏதாவது பெர்ஃப்யூம் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப வந்து வாசனையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அழகாக அடுக்கி வச்சுட்டேன். அண்ட் இந்த பூ மேலேயும் வந்து லைட்டாக நீங்கள் வந்து ரோஸ் வாட்டர் அப்படி போட்டுட்டீங்க அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும், சூப்பராக இருக்கும், ப்ளசண்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கே வந்து பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். நம்ம எப்போவுமே பூஜை ரூம் வந்து பாசிட்டிவ் வைபோடு வச்சுக்கணும், அதுக்கப்புறம் வந்து நல்ல வாசனையாக இருக்கணும் அப்படிலாம் நினைக்கிறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம குக்கரில் வந்து பருப்பு வைப்போம், சாதம் வைப்போம், வேறு எதுனா வந்து வேக வைக்கிறதுக்கு வந்து நம்ம இதில் போடுவோம் கிழங்கெல்லாம் வேக வைக்கிறதுக்கு. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, தண்ணி வந்து பொங்கி பொங்கி கேஸ் அடுப்பில் வந்து ஊற்றி ஃபுல்லாகவே வந்து ரொம்ப நாஸ்தி. நம்ம ரீஸ் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, சூடுக்காக அந்த பாத்திரம்லாம் வைக்கிறதுக்கு, இதை வந்து பெருமண்ணன்னு சொல்லுவாங்க. இந்த ரிங்கை வந்து நீங்கள் இந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா விசில் இப்போ வந்துச்சு பார்த்தீங்களா, வரும்போது அங்கேருந்து வெளி வர தண்ணி வந்து எங்கேயுமே ஸ்பில் ஆகாது, இதுக்குள்ளேயே தான் இருக்கும். நீங்களே பாருங்கள், இதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இந்த டிப் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம கேஸ் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும். இந்த மாதிரி பருப்பு வேக வைக்கும்போது எல்லா தண்ணியும் வந்து கீழே ஊற்றி கேஸே ரொம்ப அசிங்கமாயிடும், மறுபடியும் அதை வந்து நம்ம தேய்க்கிற மாதிரி ஆகிடும். பட் இந்த டிப் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து எதுவுமே வெளியே போகவே போகாது. நீங்களே பாருங்கள், இப்போ ஒரு விசில் வந்துச்சு, அந்த தண்ணி அதுக்குள்ளே போயிடுச்சு. நான் பருப்பு தான் வச்சுருக்கேன், அண்ட் அகெயின் இப்போ மறுபடியும் வந்து இன்னொரு விசில் வரும், நீங்கள் பாருங்கள். தெரியுதா, அதில் ஃபில்லாகிற தண்ணி அங்கேயே நின்றுது, வழிஞ்சு கீழே ஊற்றலை. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம ரிசல்ட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட பூஜை ரூம் வந்து நல்ல வாசனையாகவும் அதுவும் இல்லாமல் ரொம்ப லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். என்னென்னா, வாசனையான பொருள் இருக்க இடத்துல எல்லாமே வந்து லக்ஷ்மி தேவி வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து டெய்லியுமே வந்து மல்லிப்பூ வந்து வாங்கி வைக்க முடியாது, அதுக்கப்புறம் வாசனையான இதெல்லாம் வாங்க முடியாது. ஸோ நம்ம வீட்டில் இருக்க இது வச்சே பொருள் வச்சே எப்படி வாசனையாக வச்சுக்கலாம் அப்படின்னா, சோம்புக்கு வந்து நல்ல வாசனை இருக்குது. அதுக்கப்புறமேட்டு ஏலக்காய் பவுடர், ஏலக்காய் வந்து முழு ஏலக்காவும் போடலாம், முழு ஏலக்காவையும் வைக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஏலக்காய் பவுடராக வச்சிங்க அப்படின்னா இது நல்ல வாசனையாக இருக்கும். ஏன்னா நம்ம ஏலக்காய் வந்து அப்படியே முழுசாக வைக்கிறத விட அது உள்ளே இருக்க அந்த விதையை வந்து இந்த மாதிரி அரைச்சிட்டு அதை பவுடர் வச்சிங்க அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும். இது கூடவே வந்து நீங்கள் அசாங்கு பவுடர், ஜவ்வாது இதெல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சந்தனம், அதுக்கப்புறம் கிராம்பு, பச்சைக்கற்பூரம் ரொம்பவே வந்து ஒரு பாசிட்டிவ் வைபான ஒரு பொருள், பாசிட்டிவ் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஈர்க்கிறது, அதுக்கப்புறம் பண வரவு அதிகரிக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி பூஜை ரூமை வந்து பாசிட்டிவாகவும் வீட்டை வந்து நல்லா ப்ளசண்ட்டாகவும் வச்சுக்கலாம். இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நிறைய பேர் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து காமாட்சி அம்மன் விளக்கில் மட்டும் பூ வைக்க முடிய மாட்டேங்குது, நம்ம என்ன தான் வச்சாலும் வந்து காமாட்சி அம்மன் விளக்கில் வைக்கிற பூ வந்து கீழே கீழே விழுந்துருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கீழே விழாமல் அழகாக செண்டா எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூணு பூ எடுத்துக்கோங்க. மூணு பூ எடுத்துகிட்டு நார்மலாக நம்ம பூ எப்படி கட்டுவோமோ அதே மாதிரி கட்டிக்கோங்க. ஆக்சுவலி நான் பூ கட்டி உங்களுக்கு காமிச்சிருப்பேன், பட் என்னால் ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிட்டு ஒரு கையில் வந்து இந்த பூ வச்சுட்டு எனக்கு கட்டி எடுக்க முடியல. ஸோ அதனால் நான் வந்து பூ கட்டின மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நார்மலாக எப்படி நம்ம பூ தொடுப்போம் அதே மாதிரியே தொடுத்துக்கோங்க. அதே மாதிரி தொடுத்துட்டு இந்த மாதிரி மூணாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வைக்கும் போது காமாட்சி அம்மன் விளக்கில் வைக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டைரெக்ஷனில் வைக்கணும், மேலே ஒரு பூவும் கீழே வந்து ரெண்டு பூ இருக்க மாதிரி இந்த டைரெக்ஷனில் வைக்கணும். இப்போ பாருங்கள், சாரி ஃப்ரெண்ட்ஸ்,
இப்போது காமாட்சி அம்மன் விளக்கு இப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து கீழே ரெண்டு பூவும் மேலே ஒரு பூவும் இருக்கா மாதிரி இப்படி வச்சிட்டோம் அப்படின்னா அழகாக வந்து பூ உட்காந்துடும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு சாமியோட இதில் வந்து அழகாக உட்காந்துருச்சு. இது வந்து என்ன பண்ணாலும் உங்களுக்கு வந்து கீழே விழவே விடாது, நல்லா அழகாக வந்து நல்லா இருக்கும். ஸோ இதே மெத்தடில் நீங்கள் குத்து விளக்கெலாம் வைக்கணும் அப்படின்னா, நாலு பூவாக கட்டிட்டு அந்த நாலு பூ கட்டிட்டு முன்னையும் பின்னையும் வந்து ஒரு நூலை வந்து விட்டுடணும், எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அப்படியே எடுத்து நாட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது எந்த விளக்குனாலும் பூ வைக்கலாம், கீழே விழுந்தே விழுந்து போகாது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை